இருச்சமர்கள் பாம செந்தில் பாலாஜி எவ்வளவு டாஸ்மாக்ல இருந்து சம்பாதிக்கிறார்ன்றத ஸ்டாலின் தெரிந்து கொள்றதுதான் இந்த நேர்காணலோட நோக்கம். செந்தில் பாலாஜி 3000 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கான இந்த நேர்காணல்ல நான் தமிழகத்தின் முக்கியமான அதிகாரிகள் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி கிட்ட மாமூல் வாங்குபவர்களாக இருக்கிறார்கள். சீமான் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு, அவரோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், பட் சில நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் அவதூறாகவும் பேசிடுறாரு. அது மாதிரி இல்லைன்னா கண்ட தருதலைகளை எல்லாம் தலைவராயிரும். அவருக்கு தான் என் மரியாதை இல்லை நினைக்கிறேன். ரெண்டு படம் நடிச்சுட்டா போதும், தலைவா வா, தமிழ்நாடு உனக்கு காத்திருக்குது. எங்கிட்டா காத்திருக்குது? இடையில மைக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் பயங்கர எமோஷனல் ஆகி கண்ணாப்பண்ணு பேசிடுறாரு. ஏன்னா எனக்கு எப்பவுமே அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவருக்கு தான் என் மேலே மரியாதை இல்லை நினைக்கிறேன். தொலைக்காட்சிகளுக்கு விண்ணப்ப வைக்கிறேன், மொத்த முதலமைச்சர் ஒன்னா நிறுத்து, ஒரே இடத்துல நிறுத்து. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, கமலஹாசன், தினகரன், சீமா, 20-20 நிமிஷம். ஏ, நீ ஆட்சிக்கு வந்தா என்னப்பா செய்வ? நெறியாளர் கேட்கட்டும் சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா சரி, அவர் ஆட்சிக்கு வந்தா நான் வந்தா என்ன செய்யறேன்னு சொல்றேன். எது சரியா இருக்க மக்கள் ஓட்டு போட்டு, இதெல்லாம் அமெரிக்கா நடக்குது. எந்த கட்சி வேணும் ஆட்சிக்கு விட்டு யாரு வேணாலும் சிஎம்மா இருக்கட்டும். ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். தொலைக்காட்சிகளுக்கு விண்ணப்ப வைக்கிறேன்.